இது ஜெஃப்னா தமிழ் டிவியின் உங்காக இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். கோதுபா ராஜபக்சவுக்கு வாக்களித்த 69 லட்சம் பேர் அவரை பாதுகாக்க தயாராக இருப்பதாக நாட்டில் ஊழலற்ற ஆட்சி முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அறிவித்துள்ளார். மீடிகம பகுதியில் இடம்பெற்ற நெடுஞ்சாலையின் 2ம் கட்ட திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது, இந்த அதிவேக நெடுஞ்சாலையில் இன்று திறந்து வைப்பதற்கு வருகந்த ஜனாதிபதி அவர்களுக்கும் அவர்களுடன் பிரதமர் அவர்களுக்கும் குருநாகல் மாவட்ட மக்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். 2014ஆம் ஆண்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அப்போது ஜனாதிபதி மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சராக இருந்தபோது குருநாகல் கலவல ஆகிய இடங்களில் இந்த அதிவேக நெடுஞ்சாலை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. 25 லட்சம் ரூபாவுக்கு 1 கிலோமீட்டரை நிர்மாணிப்பதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வழங்கிய ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. 1 கிலோமீட்டர் நிர்மாணத்துக்கு 35 லட்சம் ரூபா வழங்கப்பட்டது. இப்படித்தான் நல்லாட்சியை மாற்றியது. 1 கிலோமீட்டர் நிர்மாணிக்க மேலதிகமாக 10 லட்சம் வழங்கப்பட்டது. ஜனாதிபதி கோதபா ராஜபக்சவுக்கு வாக்களித்த 69 லட்சம் பேர் அவரை பாதுகாக்க தயாராக இருப்பதாகவும் இந்த நாட்டில் ஊழலற்ற ஆட்சி முன்னெடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி கோதபா ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அதனால்தான் அவரை விமர்சிக்கின்றார்கள். நீங்கள் சபலாக இருப்பதனால் உள்ளே இருந்து வெளியே இருந்து விமர்சிக்கின்றார்கள். இது ஒன்றும் நமக்கு புதிதல்ல. யார் விமர்சித்தாலும் இன்று உங்களை நாம் பாதுகாப்போம், நிபந்தனையற்ற ஆதரவை உங்களுக்கு வழங்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் நெடுஞ்சாலை அமைச்சர் யோன்ஸ் பெர்னாண்டோ. பொருளை கிறித்தவ தேவாலயத்தில் கைக்குண்டை வைத்த நபர் சிக்கியிருக்கின்றார். பொருளை அனைத்து புனிதர்களின் தேவாலயத்தில் வெடிகுண்டு போன்ற வடிவிலான கைக்குண்டை வைத்ததாக கூறப்படும் பிரதான சந்தேக நபர் எம்பலப்பட்டிய பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக உயர் போலீஸ் அதிகாரி அறிவித்துள்ளார். வெடிகுண்டு வைக்க அவருக்கு பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பணத்தை வழங்கிய நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த 11ஆம் தேதி குறித்த வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் கொழும்பு தெற்கு குற்றப்புலனவு பிரிவினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வருடம் இலங்கைக்கு 4 பெரிய சவால்கள் எதிர்நோக்கும் ஐக்கிய நாடுகள் எச்சரிக்கை. வைரஸ் தொற்று மற்றும் உணவு பற்றாக்குறை, வெளிநாட்டு நாணய கையிருப்பு, வெளிநாட்டு கடன்களை மீளச் செலுத்துதல் போன்றவை பெரும் பிரச்சினையாக இலங்கைக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையினால் விடுவிக்கப்பட்டுள்ள விசேட அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டின் உலக பொருளாதார நிலைமை குறித்து ஐக்கிய நாடுகளின் பொருளாதார சமூக விவகாரம் தொடர்பான அமைப்பின் அறிக்கையில் சர்வதேசம் எதிர்நோக்கும் பொருளாதார பிரச்சினைகள் குறித்தும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் பணவீக்கம், நடப்பு கணக்கு பற்றாக்குறை பாரிய அளவில் உள்ள போதிலும் இலங்கை பாகிஸ்தான் மத்திய வங்கி கடந்த ஆண்டின் 2.5 ஆண்டு பகுதியில் வட்டி விகிதத்தை அதிகரித்தன. இதன் காரணமாக நிதி மற்றும் விலைகளின் ஸ்திரத்தன்மை பேணுவது கடினமான விடயமாக இருந்த நாடுகள் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வைரஸ் தொற்றுக்குள்ளான தடுப்பூசியினை 64% இலங்கை, பூட்டான், மாலத்தீவுகள் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மக்கள் பெற்றுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகளால் விடுவிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மத்திய அதிவேக நெடுஞ்சாலை வாகனங்களுக்கு அறவிடப்படும் கட்டணங்கள் தொடர்பான விபரங்கள். மத்திய அதிவேக வீதியில் மீடிகம் முதல் குருநாகல் வரையான பகுதிகள் திறக்கப்பட்டிருப்பதோடு போக்குவரத்துக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன. மதியம் 12 வரையில் குறித்த வீதியில் கட்டணம் எதுவும் அறவிடப்பட மாட்டாது என்று நெடுஞ்சாலை அமைச்சு அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து குறித்த அதிவேக வீதியை பயன்படுத்தும் போது அறவிடப்படும் கட்டணங்கள் குறித்த வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கமைய சிறிய வாகனங்கள் 2 பரிமாற்று நிலையங்களுக்கு இடையில் பயணிக்கும் போது 100 ரூபாவும், பெரிய வாகனங்கள் பயணிக்கும் போது 150 ரூபாவும் அறவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர மீடிகம் முதல் குருநாகல் வரையில் பயணிக்கும் சிறிய வாகனங்களுக்கு 250 ரூபாய் கட்டணம் அறவிடப்படும். அதேவேளை பெரிய ரக வாகனங்களுக்கு 350 ரூபாய் தொடக்கம், 550 ரூபாய் வரை அறவிடப்படும் என்று குறித்த வர்த்தமான அறிவித்தலில் கூறப்பட்டுள்ளது. அதேவேளை மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் மீடிகம் முதல் குருநாகல் வரையான வீதி ஜனவரி 20ஆம் தேதி தொடக்கம் பொது போக்குவரத்துக்காக திறக்கப்பட உள்ளது. எனினும் கொழும்பு கண்டி கொழும்பு குருநாகல் செல்லும் பேருந்துகள் பயணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்துக்குள் இலங்கையில் 5 பாரிய நெருக்கடிகள் உருவாகும் கம்பன் பில. இலங்கையில் தற்பொழுது காணப்படும் நெருக்கடி நிலைமை எதிர்வரும் மார்ச் மாதத்தில் உச்சத்தை எட்டுமென்றும் எரிசக்தி அமைச்சர் உதய கம்பன் பில அறிவித்துள்ளார்.
தனியார் தொலைக்காட்சியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும்போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் மார்ச் மாதத்துக்குள் இலங்கையில் 5 பெரிய நெருக்கடிகள் உருவாகும் அதேவேளை இலங்கையின் அரசியலை தீர்மானிக்கும். மக்களில் சிலர் தாங்கள் தற்பொழுது நெருக்கடியில் இருப்பதாக நினைக்கின்றார்கள், ஆனால் அது உண்மையல்ல. மார்ச் மாதத்தில் நெருக்கடி உச்சத்தை எட்டுமென்றும் இந்த நெருக்கடி தான் அரசியலில் திசையை தீர்மானிக்கும். தற்பொழுது இந்த விவகாரம் குறித்து வெளிப்படையாக பேசாமல் உள்ளகமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் உள்ளக பேச்சுவார்த்தையில் தீவிரமான முடிவுகள் கிடைக்காவிட்டால் வெளிப்படையாக பேச தயாரென்று உதயகம்பன் பில குறிப்பிட்டுள்ளார். பொலிஸ்மா அதிபர் பதவியை ஜனாதிபதி கர்தினலிடம் வழங்குவதே பொருத்தமானது ஞான தேரர். நாட்டின் பொலிஸ்மா அதிபர் பதவியை கொழும்பு பேராயர் கர்தினல் மெல்கம் ரஞ்சித்திடம் வழங்க வேண்டுமென்றும் ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியின் பிரதானி ஞான தேரர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பதுளையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது கர்தினல் சில செயற்பாடுகள் பார்க்கும்போது அவர் அதிகாரபூர்வமற்ற பொலிஸ்மா அதிபராக செயற்படுவதே தென்படுகின்றது. பொருளை தேவாலயத்தில் கைக்கொண்டு வைக்கப்பட்ட சம்பவம் ஓர் சாதாரண விடயம் அல்ல. இந்த நாட்டில் விசாரணை நடத்தப்படும் முறையொன்று உள்ளது. கர்தினல் தனது சமூகத்தின் சார்பில் குரல் கொடுக்க வேண்டும் என்பதில் பிரச்சினை இல்லை. கர்தினல் பொலிஸ்மா அதிபரை விமர்சனம் செய்திருக்கின்றார். அவ்வாறானால் பொலிஸ்மா அதிபர் பதவி ஜனாதிபதி கர்தினலிடம் வழங்குவதை பொருத்தமானது என்று ஞானதேரர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். நாமல் ராஜபக்ச எப்படி எதிர்காலத்தில் ராஜாவாக முடியும் பார்ப்போம். தியாசிரே அரசாங்கத்திலிருந்து வெளியேறுமாறு அமைச்சர் நாமல் ராஜபக்ச அண்மையில் தெரிவித்த கருத்துக்கு சிறிலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் நாயகம் ராஜாங்க அமைச்சர் தியாசிறி ஜயசேகர தமது கண்டனத்தை பதிலளித்துள்ளார். அம்பாத்தோட்டையில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் சிறிலங்கா சுதந்திர கட்சியின் அம்பாத்தோட்டை மாவட்ட மாநாடு கட்சி தலைவரும் முன்னாள் அரச தலைவருமான மைத்ரிபால சிறிசேனா தலைமையில் நடைபெற்றுள்ளது. ராஜாங்க அமைச்சர் தியாசிறி ஜயசேகர உரையாற்றுகையில் நான் அரசாங்கத்தை விட்டு வெளியேறுகின்றேனா என்று என்னிடம் தொடர்ந்து கேட்கப்படுகின்றது. மஹிந்த ராஜபக்ச அவ்வாறு கூறவில்லை. சிங்கள ஊடகம் ஒன்றுடனான மஹிந்த ராஜபக்சவின் நேர்காணலில் கவனியங்கள். தனது ஆட்சியின் போது லங்கா சமாச கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தன்னுடன் இருந்ததாக கூறுகின்றார். அவர்கள் எதிர்த்தனர். அத்தகைய பிரச்சினைகள் எதுவும் எழவில்லை என்றும் கூறுகின்றார். ஆனால் வருங்கால மன்னர்கள் எப்படி பேசுவார்கள்? அரசாங்கத்திலிருந்து அழாமல் வெளியேறுங்கள் என்று கூறுகின்றார். எங்களை பார்த்து கூறுகின்றார். அப்படி என்றால் எதிர்காலத்தில் அவர் எப்படி ராஜபாக முடியும் என்று பார்ப்போம் என்றும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் தியாசிறி ஜயசேகர. கர்தினல் அவசரப்படுகின்றார் பாதுகாப்பு செயலாளர். தேவாலயத்தில் கைக்கொண்டு மீட்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் கர்தினல் மெல்கம் ரஞ்சித் விமர்சனம் வெளியிட்டுள்ளமை ஏற்புடையது அல்ல என்று அவசரப்படுவதாகவும் தெரிவிக்கின்றார் பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்ன. குறித்த விவகாரத்தில் போலீசார் பாரபட்சமான அல்லது பாதி விசாரணை நடத்துவதாக ஊடக சந்திப்புன்றை நடாத்தி கருத்து வெளியிட்டிருக்கின்றார் கர்தினல் மெல்கம். மேலதிக வீடியோ ஆதாரங்களையும் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ள பாதுகாப்பு செயலாளர் போலீஸ் விசாரணை ஊரில் மனுத்தியாலயங்களில் நிறைவடையக்கூடியது அல்ல, அதற்கு காலம் தேவைப்படும் என்று தெரிவிக்கின்றார் பாதுகாப்பு செயலாளர். எரிபொருட்களுக்கு 4 பில்லியன் டாலர் தேடும் அரசு. எரிபொருள் விநியோகத்தை சீராக பெற ஆரம்ப கட்டத்தில் 500 மில்லியன் டாலர் தேடி வந்த அரசு இந்த வருடத்தின் மொத்த எரிபொருள் தேவைக்கான செலவு 4 பில்லியன் டாலர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எரிபொருள் கொள்வனவுக்கு தேவையான குறித்த தொகை பணத்தை தேடுவது தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதி தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நிகழ்ந்துள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தவிசாளரின் வேண்டுகோளின் பேரில் ஜனாதிபதி தலைமையில் இந்த அவசர சந்திப்பு நிகழ்ந்துள்ள அதேவேளை தற்காலிக தேவையான 500 மில்லியன் டாலரை வழங்குவதற்கு இந்தியா வாக்குறுதியளித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பொய்யும் விமர்சனமும் 52 லட்சத்தின் வேலை ஜனாதிபதி. தன்னை ஆட்சி அதிகாரத்தில் அமரச் செய்வதற்கு 69 லட்சம் பேர் வாக்களித்த போதிலும் 52 லட்சம் பேர் எதிர்த்து வாக்களித்திருந்தமை யாவரும் நினைவு கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி கோதபா ராஜபக்ச. அந்த வகையில் தற்பொழுது அரசு தொடர்பிலான விமர்சனங்களையும் கட்டுக்கதைகளையும் உருவாக்குவது அந்த 52 லட்சத்தில் உள்ளவர்களும் எதிர்கட்சியும் என்று விளக்கமளித்துள்ளார். இதேவேளை மஹிந்த ராஜபக்ச மீது தொடர்ந்து நம்பிக்கை வைக்கும்படியும் தமது ஆட்சி காலம் முடிவடைவதற்குள் வழங்கப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானிடம் இருந்து 3.5 பில்லியன் டாலர் பெற முயற்சி. தள்ளாடி கொண்டிருக்கும் பொருளாதாரத்தை சீர்படுத்த ஜப்பானிடம் 3.5 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை பெறுவதற்கு அரசு தீவிர முயற்சியில் இறங்கியுள்ளது.
டொலருக்கு நிகரான பெறுமதியில் ஜப்பானின் எண் பெற்றுக்கொள்ளவும் தயாரென்றும் இலங்கை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருப்பதுடன் அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது. இந்தியாவின் கடன் வாக்குறுதிகளை ஏனைய பண தேவையை நோக்கி அரசின் கவனம் திரும்பியுள்ள அதேவேளை தமது ஆட்சி காலத்தில் ஒரு சதமேனும் கடன் எடுக்கவில்லை என்று ஜனாதிபதி தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. புதிய அரசியலில் பாதையில் பயணிக்க வாருங்கள் அனுரகுமாரா. நாட்டின் அரசியல் பாதையை மாற்றியமைக்க வேண்டிய காலம் உருவாகிவிட்டதாகவும் அனைவரும் சிந்தனை மாற்றத்துடன் கைகோர்த்து பயணிக்க தயாராக வேண்டுமென்று அழைப்பு விடுத்திருக்கின்றார் அனுரகுமார திசநாயக்கா. இரண்டு பெரும் கட்சிகளும் மாறி மாறி நாட்டை நாசமாக்கியதை தவிர இதுவரை கண்டுகொண்டது எதுவும் இல்லை என்றும் தொடர்ச்சியாக தெரிவித்து வரும் ஏவிபியின் புதிய அரசியல் சிந்தனையை வலியுறுத்தி வருகின்றார். தற்போதைய ஆட்சியில் நாடு இதுவரை காணாத பின்னடைவுகளை கண்டுள்ளதாகவும் பெருமளவு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அனுரகுமார். 2022 ஆண்டுக்கான தைப்பொங்கல் விழா மலேக பாரம்பரிய கலை கலாச்சார நிகழ்வுகளுடன் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் ஏற்பாட்டில் நுவரேலியா சினிசிட்டா மைதானத்தில் நடைபெற்றுள்ளது. எதிர்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசா, இலங்கைக்கான இந்திய தூதுவர், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் என்று பலர் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். தை பிறந்தால் வழிபிறக்கும் மலேக பல்கலைக்கழகம் குறித்து ஈவன் கருத்து. அரசியல் லாபம் தேடும் பலமற்ற தலைவன் நான் அல்ல. தோட்ட வீடமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டப்பு ராஜாங்க அமைச்சர் ஈவன் தொண்டமா அறிவித்துள்ளார். இந்திய அரசாங்கம் நிதியுதவியின் ஊடாக இலங்கையில் மலிக பகுதிகளில் கட்டடம் அமைக்கப்பட்ட இந்திய வீடமைப்பு வீடுகளுக்கான உட்கட்டப்பு வசதிகளை பூரணப்படுத்தி அதனை பயனாளிகளுக்கு கையளிப்பதற்கான திறப்பு வழங்கும் வைபவம் ஹொட்டகலை ZLF வளாகத்தில் நடைபெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்ட கருத்து வெளியிடும் போது ஈவன் தொண்டமான் இதனை குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலையில் சூழ்சுமான முறையில் கடைகள் உடைத்து சிகரெட் திரட்ட. திருகோணமலை உப்புவழி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட திருகோணமலை கண்டி பிரதான வீதி ஆண்டான்குளம் பகுதியில் வர்த்தக நிலையம் சூழ்சுமான முறையில் உடைக்கப்பட்டு திருடப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அதிகாலை வேளை இடம்பெற்றிருப்பதுடன் வர்த்தக நிலையத்தை சுற்றி பாதுகாப்பாக அமைக்கப்பட்ட இரும்பு கம்பி வலையினை சூழ்சுமான முறையில் வெட்டப்பட்டு கதவும் உடைக்கப்பட்டு திருடன் நுழைந்துள்ளதாக தெரிய வருகின்றது. வர்த்தக நிலையத்தில் சிகரெட் மற்றும் பணம் போன்றவைகள் திருடப்பட்டுள்ளதாக கடை உரிமையாளர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஏற்பாட்டில் முத்தமிழ் விழா. யாழ் மாநகர சபையின் ஏற்பாட்டில் முதன் முறையாக முத்தமிழ் விழா இன்று காலை இடம்பெற்றிருக்கின்றது. நல்லூர் துர்கா மணிமண்டபத்தில் ஆரம்பமானது. நிகழ்வின் ஆரம்பத்தில் தமிழ் கலாச்சார விழுமியங்களை பிரதிபலிக்கும் வகையில் மேளதாள வாத்தியங்கள் முழங்க பொய்க்கால் குதிரையாட்டம், மயிலாட்டம், கோலாட்டம் என்பவற்றுடன் விருந்தினர்கள் யாழ் மாநகர சபை மூன்றிலிருந்து நிகழ்வு மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். பொருளாதார தடை தமிழர்களுக்கு புதிதல்ல, ஆனால் சிங்களவர்கள் இப்போதுதான் உணர்கின்றார்கள் ஸ்ரீதரன். பொருளாதார தடை என்பது தமிழர்களுக்கு புதிதான ஒரு விடயம் இல்லை என்றும் அந்த பொருளாதார தடையை தற்போதுதான் சிங்களவர்கள் உணர்கின்றார்கள் என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அறிவித்துள்ளார். உருத்திரபுரம் விளையாட்டுக் கழகத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட பொங்கல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது தமிழர்களின் பாரம்பரியத்தினையும் பண்பாட்டினையும் நாங்கள் தான் பேணி வளர்க்க வேண்டும், நாங்கள் தான் அவற்றை கட்டி காக்க வேண்டும், நாங்கள் அதற்கான முதுகெலும்பாக செயற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய நாள் ஒரு பண்பாட்டு நாளாக உருத்திரபுரம் விளையாட்டுக் கழகம் முன்னெடுத்திருக்கின்றது. கனடாவில் அதிர்ஷ்டலாப சீட்டெழுப்பில் 1400 கோடி ரூபாய் பரிசு வென்ற யாழ்ப்பாண தமிழர். கனடாவைச் சேர்ந்த தமிழர் ஒருவர் அதிர்ஷ்டலாப சீட்டெழுப்பில் $70 மில்லியன்களை வெற்றி பெற்றுள்ளார். பொன்னுத்துறை மனோகரன், வயது 54 என்பவரை இவ்வாறு அதிர்ஷ்டலாப சீட்டெழுப்பில் வெற்றியை பெற்றிருக்கின்றார். பொன்னுத்துறை மனோகரன் பொன்னுத்துறை தனது தந்தையின் கனவுகளால் ஈர்க்கப்பட்டு 30 ஆண்டுகளாக அதிர்ஷ்டலாப சீட்டுகளை வாங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தலைமையில் புதிய அரசியல் அணி. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தலைமையில் புதிய அரசியல் அணியொன்று உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசியல் களத்தில் புதிய அரசியலணி எதிர்வரும் மார்ச் 5ஆம் தேதியளவில் ஆரம்பிக்கப்படும் என்று ஊடக செய்திகள் அறிய முடிகின்றது. இந்த அரசியல் அணியில் மையப்புள்ளியாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இருப்பதோடு குமார பெல்கம
மற்றும் அர்ஜுனர் அனதுங்க சுசல் பிரேமி ஜிகந்த மற்றும் அனுர பிரிய தர்சன யாப்பா ஆகியோர் ஒருங்கிணைக்க இருக்கின்றனர். இந்த அணியானது குமார பெல்கம தலைமையில் பதிவு செய்யப்பட்ட புதிய அரசியல் கட்சியானது புதிய லங்கா சுதந்திர கட்சியை மையப்படுத்தி பரந்துபட்ட கூட்டணி ஒன்றை அமைக்கும் வகையில் செயற்பட உள்ளது. கூட்டமைப்புடன் பேச்சுக்கு தயாராகும் கோத்தபாயா. தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுக்கு தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்கும் கூட்டமைப்புக்கும் இடையில் விரைவில் சந்திப்பொன்று நடைபெறவுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கோத்தபாய ராஜபக்ச தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை இம்மாத இறுதி வாரத்தில் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நன்றி.